ஒரு பக்கம் கிராமத்திலிருந்து வந்து நகரத்தில் பணிபுரியக்கூடிய இளைஞர்கள், இந்த பக்கம் நகரத்திலேயே பிறந்து வளர்ந்த நகரத்திலேயே பணி செய்யக்கூடிய மிடில் கிளாஸ். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா வா. சோசியலைஸ் பண்றதுல உங்களுக்குள்ள, அதாவது இந்த தரப்பில் இருக்கிறவர்களுக்கும் இந்த தரப்பில் இருக்கிறவர்களுக்கும் இடையில் அது எவ்வளவு முரண்பாடுகளை உண்டாக்குகிறது, சிக்கல்களை உண்டாகும். இஸ் தட் ஈஸி? என்ன சிக்கல் இருக்குதுல? முதல் தடவை நான் பேசும்போது ஒரு சென்னை டீஸ் தான், ஒரு சென்னை பேஸ்ல உள்ள ஒருத்தர் தான் பேசுறேன். அவர் கேட்கும் போதே எந்த ஊருன்னு கேட்டாரு. திருநெல்வேலின்னு சொன்ன, அல்வா ஃபேமஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நிமிஷம் இங்க பொண்ணுங்க இருப்பாங்க, சோ உங்களோட பிஹேவியர் கொஞ்சம் கான்சியஸா இருக்கும். தெரியும் சூது, நானும் எங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி சொல்லல உங்களுக்கு எப்படி இருந்தது? பட்டுன்னு சம்மந்தமே இல்லையா? ஏன்னா நாங்களாம் பொண்ணே பாக்கலையா அப்படிங்கிற ஒரு கோபம் வந்தது. யோ சாமி வேற, ஏய் கூட்டினு போங்கடா, கோபத்துல போட்டு போறேன். பட் காசுக்காக வந்திருக்க இடத்துல இதெல்லாம் பேச முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அமைதியா இருந்துட்டேன். அதுக்காக இந்த அசட்டு தைரியத்துடைய தெருவுக்கு வந்துறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். நீங்க வந்து பர்சனலா நிறைய டச் வச்சுக்காதீங்க, கோவப்படாதீங்க, அதுக்கப்புறம் வந்து தமிழ்ல பேசாதீங்க. கேபின் சொல்றாங்களா? கண்டிப்பா சொல்றாங்க. வெள்ளைய தேவனே, கேட்டாயா இந்த விந்தையை, சொல்லுங்க அரசே. நீங்க ஊர்ல இருந்து வந்தவருங்கிறதுனாலே உங்களை பத்தி நிறைய முன் முடிவுகள் அவங்க கிட்ட இருக்கு. இன்பில்டா இருக்கு. ஆனா திருநெல்வேலியில இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா, அங்க அல்வா ஃபேமஸ்னு வெறும் அல்வா பத்தி மட்டும் உங்கள்கிட்ட சொல்ற ஒரு ஆளை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா எப்போ அதை வந்து திருநெல்வேலி அல்வாக்கு தானே ஃபேமஸ் அப்படின்னு ஒரு நக்கலா கேக்குற இடத்துல அருவாக்கும் ஃபேமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சும்மா ஆரம்பம், இப்பதான் ஊனா போட்டிருக்கேன். எடுக்கப்படுது கரெக்டா இருக்கும். டவுன் சவுத் பசங்க அப்படின்னாலே ஒரு ஹெச்ஆர் என்னோட கடமை என்ன அப்படின்னா, என்னோட எம்ப்ளாயி வரும்போது அந்த ஸ்மூத் டிரான்சிஷன் இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு கல்ச்சுரல் ஷாக் இருக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல நாங்க சொல்றோம். மேல எவ்வளவு இர்ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன் தெரியுமா? ஐயோ, அது இவ்வளவு நாள எனக்கு தெரியாம போச்சேடா. எங்களோட ஜாப் வந்து அவங்க கரெக்டா அந்த கல்ச்சர் ஷாக் இல்லாம ஒரு டிரான்சிஷன் ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஜாப். அந்த ஸ்மூத் டிரான்சிஷன் எனக்கு மட்டும் ஏன் வருது? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தமிழ்ல பேசாதீங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க அப்படின்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அவங்க கொஞ்சம் லாகிங் பிகைன். அதனால நீங்க தமிழ்ல பேசாதீங்க, இங்கிலீஷ்ல பேசி பழங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி வரும்ன்ற சொல்றதுக்காக நாங்க சொல்றோம். என்ன நீ என்ன சொல்ற? சும்மா இதெல்லாம், ஏய் இதெல்லாம் நீ பேசாத, உனக்கு என்ன தெரியும்? இது வந்து ஒரு டாமினேஷன் மாதிரி உங்களுக்கு தோணலையா? ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் தோணுது. அவர் உங்களை இங்கிலீஷ் பேசுன்னு சொல்றதுனால இங்கிலீஷ் கத்துக்கணும்ன்றது இருக்கா, இல்ல நான் சொல்றது நீ கேளுங்கிற உத்தரவா இருக்கு? அதாவது நீ இங்கிலீஷ் பேசும்போது கண்டிப்பா தப்பு பண்ணுவ, நான் உன்ன டாமினேட் பண்ணிர முடியும். என்ன பொறுத்து நான் அப்படி தான் பாத்துக்கேன். அவர் ரொம்ப ஷார்ப்பா இருக்காரு. நீ போச்சுக்கோடா, நீ போச்சுக்கு வா. நான் தப்பு பண்ணுவேன், நீ என்ன கண்ட்ரோல்லே வெச்சுக்கலாம். ஏய் என்ன பண்ண, ஏய் இத ஏ என்ன செல்வி ஈட்டிங்க அப்படின்னு கேட்கலாம். அவனங்க நான் திருத்த போறேன், சாப்பிடலாமா? முடிஞ்சு போச்சே, நீங்க திருத்தவே வேண்டாம். ஸ்ட்ரைட்டா சொல்றேன் சார், அவர் இங்கிலீஷ் கத்துட்டு டாமினேட் பண்ண அவசியமே இல்ல சார். அவர் கம்பெனில நீங்க வேலை பாக்குறீங்க, ரைட் தானே? நீங்களும் வேலை தான் பாக்குறீங்க, அவரும் வேலை தான் பாக்குறாரு. உன்னுடைய தரத்தை நான் உயர்த்துவதற்காக நான் உதவுகிறேன்னு சொல்லிக்கிட்டு உன்னை என் கட்டுப்பாட்டுக்குள் நான் வைத்திருப்பதற்கு அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா அதுன்னு அவர் சொல்றாரு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. உங்க பாஸ் உங்களை அந்த பார்க்கில தான் வச்சிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் தானே? அது அரசியலா இல்லையா? நாங்க புரிஞ்சுகிட்ட வரைக்கும் இந்த துறை முழுவதுமே கடைசி வரைக்கும் எல்லாரையும் உங்களை உள்பட, ரைட்டா, உங்க பாஸ் உள்பட சொல்றேன், நீ இந்த பதவிக்கு தகுதியானவன் கிடையாது. நீ எல்லாம் வெளில போன பத்து பிசாக்கு மதிக்க மாட்டாங்க உன்னைங்கிற மாதிரியான ஒரு பயத்திலேயே தான் வச்சிருப்பாங்க. அதுதான் இதோட கேமே. என்னையா அண்ணன் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறாரு? அவருக்கு ஆக்குற பார்முலா தெரியாது, அழிக்கிற பார்முலா அத்துப்படி. அதனால நீங்க இதுக்குனால ஆட்டிடியூட்ல எல்லாம் சொல்ல வேண்டாம். இது மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. உனக்கு எது வராதோ ஓரளவுக்கு அதோட பார நான் உயர்த்திக்கிட்டே இருப்பேன், நீங்க பண்றீங்க, அது ஒரு உத்தி, இந்த மனநிலை தவறுன்னு அவர் சொல்றாரு. தெளிவான ஒரு தீர்ப்பு, நல்ல ஊழல்வாதிகள் சாட்டை அடிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. நாங்க பார்த்து பழகின விதம், பார்த்து பழகின பொண்ணுங்க வேற, வேற மாதிரி கல்ச்சர். இப்ப இவங்க வந்து பசங்க பொண்ணுங்கிற வித்தியாசம் எல்லாம் பழகிறப்ப எங்களால வந்து அதை ஈஸியா எடுத்துக்க முடியாது. ஐ மீன் என்னால இருக்கும் தான் சார், அவங்க பார்த்தது வேற, இங்க இருக்கிறது வேற,
பார்த்தது வேற இருக்குறது வேற. அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. ஆனா இங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களும் இந்த கல்ச்சருக்கு மாறிடுவீங்க. ரெண்டு வருஷம் ஆச்சு, இன்னை வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். முயற்சி பண்ணி பண்ணி முடியல. பேசும்போது எதாச்சியமா வந்து அங்கிட்டு இங்கிட்டு இங்க அங்கன்னு தெரியாம பேசிடுவோம். அத என்னமோ அவங்க ஜம்பிங் ஃப்ரம் லண்டன் மாதிரி அவன் வர்றா இங்கிட்டுங்கிறான் அங்கனங்கிறான் அப்படிங்க சமகாண்டாயிரும். கோவம் தான் என்ன பண்ணுவேன், வந்துட்டு வந்த வழியில போயிடும். போயிடுமா, அப்புறம் எதுக்கு அது கெட்ட கோவம்ன்ற? சிட்டி கேர்ள்ஸ் எங்க உங்களை ஹர்ட் பண்றாங்க? நாம இதெல்லாம் பேசலாம்னு வந்தா திடீர்னு அவங்க ஹர்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. என்ன பண்றாங்க? மத்தவங்க வந்து பேசிட்டு இருக்கும் போது சரி ஓகே அவங்க கிட்ட நல்லா பேசுறாங்க, நம்ம போய் எதனா டவுட் கேட்க போனா ஒரு மாதிரியா ஃபேஸ்ல ரியாக்ஷன் பண்றாங்க. ஏன் வில்லேஜ் பசங்க கிட்ட தள்ளி நிக்கிறீங்க? நம்மளையும் சவுத் சைடு மாதிரி நினைப்பாங்களோ, நம்மளையும் சவுத் சைடோ நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சா என்னன்னு கேக்குறேன். என் கூட இருக்கிற 4 பேர் ஓகே இந்த பொண்ணு சவுத் சைடு அந்த இதுல தான் பேசுறா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நினைச்சா என்ன? நான் வச்சிருந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எனக்கு இறங்கின மாதிரி எனக்கு ஒரு புரியல. சவுத் சைடுனா எப்படி ஸ்டாண்டர்ட் இறங்கிரும்? வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமா அவள இருக்கு பாருக்கப்பா. எனக்கு நான் சென்னையில ப்ராட் அப் அப்படினா நம்மள பாக்குற விதமே வேற, இங்கேயும் அப்படியேதான். இப்ப நீங்க சொல்றத நான் என்னன்னு சொல்றது, நான் சென்னை சிட்டிக்காரன் அப்படிங்கிற இமேஜ குறைச்சுக்காம நடத்துவேனாவே அப்ப பார்சலா தான் நடத்துவீங்க. தப்பு பண்ணிட்டு சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. நாளைக்கு மும்பைக்கு உங்களை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. நீங்க அப்ப யாரு? சென்னையெல்லாம் அங்க கிடையாது, சவுத்து இல்லையா? அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க சவுத்து. அவன் உங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணா will you get hurt or not? Yes I do. You do know? Yes. அப்புறம் என்ன? ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா? அப்புறம் என்ன? அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் தானே? ஹர்ட் ஆகும் சார், நானும் அதான் சார். அப்ப தெரிஞ்சு தான் பண்றீங்க. அது ரசாயன கெமிக்கல் என்ன பாது பத்தி சொல்ல. இங்க கால வராதப்பா. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். தெரிஞ்சன இல்ல சார், அதுதான் இன்டென்ஷனலா நாங்க வந்து அதையும் இல்ல அவங்களுக்கு ஹர்ட் ஆக கூடாதுன்னு நாங்க நினைச்சு இன்னும் கான்ஷியஸா பேசி பேசி நாங்க அவங்க இன்னும் எங்களுக்கு ஆட்டிடியூட் ஜாஸ்தியா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்க கிட்ட போய் சொல்றா. ஒரு காதலன் காதலிக்கு இடையில ஒரு சண்டை நடக்குது, அப்ப கொஞ்சம் பிரிஞ்சிருக்கான்னு உடனே அப்ப அந்த பொண்ணு மேல ஆசை இருக்க வேற யாராவது ஒருத்தன் இருப்பான், அந்த கேப்ல உள்ள பூந்துடலான்னு போவான். ஓ பொதுவா சொன்னேன், நல்லா பொதுவா சொன்னேன். ஏன்னா அந்த அந்த நேரத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து சரி அவங்க சாயறதுக்கு ஒரு தோல் வேணும். ஆனா பலமா சாஞ்சிருப்பீங்க போல் இருக்கே. கண்டு விட்டாலையா? கிடையாது. பட் ரெண்டு பேருக்குமே சேருவாமாங்கிறது கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆற வரைக்கும் தெரியாது, அந்த நம்பிக்கை இருக்காது. உங்கள் காதலில் நீங்கள் உறுதியாக இல்லைங்கிறதுக்காக கமிட்டட்ங்கிறத நான் சொல்லலைங்கிறது சரியா? காதல்ல உறுதியா இருக்கும் சார், பட் அது கண்டிப்பா அது நிறைவேறும்ங்கிறது ஐ சொல்ல முடியாது. என்ன எனக்கு புரியவே இல்லை தம்பி. ஒண்ணும் புரியல, கூட தகலைச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். நம்ம காதல் நிறைவேறுமா இல்லையான்னு தெரியாது, அதனாலே நம்ம கமிட்டட்னு சொல்லிக்க வேண்டாம்னு சொல்ற காதல் எப்படி நிறைவேறும்னு எனக்கு தெரியலையே. ஏன் அப்புறம் கமிட்டட்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை பிரேக்அப் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மேரேஜ்ல பிரச்சனை வரும். இன்னைக்காவது உடம்பு சரியில்லை வேலை செய்யலனா கூட என்ன மேடம் அவர் நினைப்பா அப்படின்னு யாராவது சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம். பட் அதெல்லாம் என்ஜாய் தானே பண்ணுவீங்க, ஏன் போய் சொல்றீங்க? இவ மட்டும் அப்படி பேசிட்டு இருக்கா, தமிழ்நாட்டுல முக்காசி பொண்ணுங்க அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் தெரியுது உனக்கு. சிட்டி பசங்க சிட்டி பொண்ணுங்க உங்களை எப்படி எல்லாம் உதாசீனப்படுத்துறாங்க? மெசேஜ் பண்ணா ரிப்ளை லேட்டா வர்றது. நம்ம குரூப்ல தான் இருப்போம், நான் எதனா டெக்ஸ்ட் பண்ணும்போது ரிப்ளை வராது. பட் என் ஃப்ரெண்ட் அவனும் என் கூட தான் ஸ்டே பண்ணிருப்பான், அவன் ரிப்ளை பண்ண அவன் வந்து என்கிட்ட அந்த மொபைல காமிப்பான், பார் மச்சான் நீ நீ ஹாய்னு போட்டதுக்கு அவன் ரிப்ளை பண்ணல, நான் போட்ட உடனே எனக்கு ரிப்ளை பண்ற பாருன்னு. ஏப்பா அழுகுற முரியேசா, என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அப்ப அந்த சிட்டி பையனுக்கு ஒரு ஸ்மைலி ஸ்மைலி ஒன்னு போட வேண்டியது, அது எனக்கு எவ்வளவு டார்ச்சரா இருக்கு. அதுக்குலாம் ஒரு குடுப்புல வேணல. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. சிட்டி கேர்ள்ஸ் வந்து என்னன்னா, இப்போ ஒரு சிட்டி சிட்டி பாய் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான்னா ஏ சி விளாடாத சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கிராமத்து பையன் அவன் வந்து சொல்கிறான்னா இல்லை இல்லை சாரி அந்த மாதிரிலாம் கிடையாது, டக்குன்னு டக்குனு கட் பண்ணிடுவாங்க. அவனுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராப்பர் ரிப்ளை, உங்களுக்கு கட் த்ரோட் ரிப்ளை கரெக்டாக எப்படி கட் பண்ணி விடுவாங்க அப்படியே. ஆ நாசமாக போயிடுவீங்கடா, என்ன தம்பி நல்லா ஓடிட்டு இருக்கு கடையை போய் என்ன தம்பி என்னென்ன நீங்கள் எப்படி கட்டிவிட்டீங்க?
சார், நான் ஒன்று பர்சனலாக ஃபேஸ் பண்ணது என்னென்னா, ஜென்ரலாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஊர் ஊர்லேருந்து நிறைய பேர் எல்லாமே ஃபுல்லாக இங்கே வந்துடுறீங்க, இங்கே வரதுனால ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுது, உங்களால் தானே டிராஃபிக் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் ஏங்க இதான் இன்சல்ட்டிங்காக இருக்கும், நீலாம் எக்ஸஸ் பேக்கேஜ்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விடுவாங்க. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பாக வருது, எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது. எப்படி இருக்கு அப்படி கேட்குறப்போ? உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் கொண்டு கொடுக்குறோம், பண்டமாற்ற முறை அப்படி சொல்லி எங்களை சமாளிக்க தான் முடியுது. ஒளிய எங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு விளக்கம் எங்களால் கொடுக்க முடியல சார். நான் சென்னைக்காரன்டா. நீங்கள் எல்லா ஊரும் எல்லாருக்கும் சொந்தம், குறிப்பாக சென்னை தமிழ்நாட்டுக்காரன் எல்லாருக்கும் சொந்தம் தான். இந்த மாதிரி பேச்சுகள் வந்து சென்னை பசங்க கண்டிப்பாக பேசியிருக்கோம். ஆனால் இது எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே சென்னையை குறை சொல்லிடுறாங்க. உங்கள் ஊர் நல்லா இது பொல்யூஷனாக இருக்கு அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கும் கோவம் வருது. கோவம் வந்தால் என்ன பண்ணுவேன்? வந்துட்டு வந்த வழியில போயிடும். போயிடுமா? நீங்கள் எல்லாரும் இங்கே வருவீங்க, நீங்கள் எதாவது பண்ணுவீங்க, அப்புறம் எங்கள் மேலேயே பழைய போடுவீங்க. அப்படி ஒரு வியூ இருக்குது. நீங்கள் இங்கேயே இருப்பீங்க, இந்த ஊர்லேயே சம்பாதிப்பீங்க, எல்லாம் பண்ணிட்டு மனுஷர் இருப்பானா இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது, சொன்னதை மட்டும் சொல்லு. தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசுகிறேன். பல பேர் எங்கள் ஊரில் இருக்க காற்று இங்கே இல்லை, எங்கள் ஊரில் இருக்க வயல்வெளி இங்கே இல்லை, அப்போ ஊருக்கு போங்க. அப்போ நேரம் சம்பளத்தை விட்டுட்டு போயிடுவீங்களா என்ன? என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. நீங்க இங்க வந்து நீங்க சென்னையை தனித்து பாக்குறப்ப அவன் உன்னை நீங்க தனித்து பாக்குறப்ப நீ உன் ஊருக்கு போன்னு சொல்லுவான். யாரு பக்கம் சாப்பிடுறது? இங்க கை கழுவுறது அங்க, தண்ணி அங்கதானே வருது. நீங்க சென்னையை தனித்து பார்க்க கூடாது, இது தமிழர்களுடைய நகரம், இங்க எல்லாரும் வந்து வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. சென்னையை கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறது ஒரு சீப் மைண்ட். நீங்க திருநெல்வேலினா அல்வாதான்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருதுல, ஆனா அதே நேரத்துல இந்த ஊருக்குள்ள இருந்துகிட்டு இதை திட்டிக்கிட்டே இருக்குதுல, அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு இவங்க மேல என்ன வெறுப்பு இருக்கு? என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா எனக்கு கிடைக்காதெல்லாம் என்னமோ அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கிடைச்சிருச்சோ இல்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை பார்ப்பேன். சில விஷயங்கள் நானே முடிவு பண்ணிடுவேன், அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நம்ம தான் இப்படி இருக்கிறோம். நான் என் நாட்டுல என்ன தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க.